ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் வேர்ல்டு அண்ட் நாகாஸ் மீடியா. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என் மூஞ்சியை வந்து நான் அடமானம் வைக்க போகிறேன். இந்த மூஞ்சியை அடமானம் வச்சாலும் யாரும் வாங்க மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இருந்தாலும் இந்த ஒரு மூஞ்சியை வந்து இவங்க ரெண்டு பேர்கிட்ட அடமானம் வைக்க போகிறேன் இன்னைக்கு நான். ஆமாம், இந்த கான்செப்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டைப் ஆஃப் கேம் தான் இதுவும். என்ன பண்ணணும் அப்படிங்கிற நீ சொல்லு. என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மூஞ்சியை ரெண்டாக பிரித்து ஆளுக்கு பாதியாக கொடுத்துருவேன். அக்காவுக்கு பாதி இந்த சைடு, சரண்யாக்கு இந்த சைடு, அக்காவுக்கு. ஸோ சென்டரில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு கோடு போட்டுருவோம். இந்த சைடு இருக்கிற ஃபேஸ்க்கு வந்து யார் அழகாக மேக்கப் பண்ணுறா, இந்த சைடு இருக்கிற ஃபேஸ்க்கு யார் அழகாக மேக்கப் பண்ணுறா. இல்லை, ஆளுக்கு பாதி மூஞ்சை கொடுத்துருவோம், யார் அழகாக மேக்கப் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர். ஸோ ரெண்டு பேரில் யார் அழகாக மேக்கப் பண்ணால் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, சரண்யாக்கும் நான் நிறைய வாட்டி மேக்கப் பண்ணியிருக்கேன், அக்காவுக்கும் நான் நிறைய வாட்டி மேக்கப் பண்ணியிருக்கேன். அம்மா கூட உட்காருங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் மேக்கப் பற்றி தெரிஞ்சிருக்கும் ஓரளவாவது. அந்த ஓரளவு வச்சு இந்த மூஞ்சியுடைய ஓரத்தெல்லாம் இவங்க இப்போ இது பண்ண போகிறாங்க, டெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இங்கே வந்து நான் மேக்கப்புக்கு தேவையான ஐட்டம் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடறேன். ஏன்னா டவுட் அப்படின்னா கேட்டுக்கலாம். இந்த பக்கம் வேணும்னா இப்படி திருப்பிக்கலாம், இந்த பக்கம் வேணும் இப்படி திருப்பிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி திருப்ப வேண்டிய அவசியம் வராது. ஏன்னா சண்டை, குடுமி புடி சண்டையாக போகுது. நான் ஒரு வாட்டி தான் சொல்லுவேன், எந்தெந்த பொருள் எது எதுக்குன்னு சொல்லி ஒரு வாட்டி சொல்லுவேன். நீங்கள் ரெண்டு பேரும் என் மூஞ்சில் பிரித்து மேஞ்சிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை, பொருளை மாற்றி போட்டு அதை பிகராக கொண்டு வந்தாலும் பரவாயில்ல, உங்கள் இஷ்டம். உங்கள் இஷ்டம், எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க. சரியா, ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம பிரைமர்னு சொல்லி போடுவோம்ல, முகத்துக்கு வந்து அப்படியே அப்படியே முகம் வந்து நல்லா சாஃப்டா இருக்கும். மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி இதை போடணும். ஓகேவாக்கா, புரிஞ்சுதா? மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட். அடுத்து வந்து என் மூஞ்சில் அங்கங்க கருப்பு கருப்பா ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, அதுல வந்து இந்த ஆரஞ்சு கலர் இருக்குல்ல, இதை இப்ப எங்கன்னா கருப்பு கருப்பா இருக்குன்னா, இதை எடுத்து இப்படி அந்தந்த இடத்துல எடுத்தொட்டு அந்த இடத்த விட்டுடணும், அப்படியே ஈவன் ஆக்கிட்டு. ஓகேவா? அடுத்து வந்து இதுதான் ஃபவுண்டேஷன். இது மூணாவது போடணும். அந்த மூஞ்சில தான், அந்த மூஞ்சை போட்டதான் தூக்கி கீழே போடுங்க, குப்பையில் போடுங்க. நல்ல கேள்வி. தெரிஞ்சா மூஞ்சில போடுங்க, தெரியலன்னா கீழே போடுங்க. ஸோ அங்கங்கே இப்படி டாட் டாட்டாக வச்சுட்டு இதையும் வந்து எங்கேயுமே திட்டு திட்டாக இருக்கக்கூடாது, ஈவனாக பண்ணணும். ஓகேவா? திட்டாமல் பண்ணணும், திட்டாமல் பண்ணணும். இப்போ இதை முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பார் பவுடர். ஸோ பவுடர் வந்து முகம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும். அடுத்து வந்து இது கண்ணில் அச்சுச்சோ, இது ஒன்று மட்டும் உடஞ்சிருக்கு சரண்யா, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து நம்ம கண்ணுக்கு மேலே போடுறது. உனக்கு எந்த கலர் வேணுமோ, உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ என் கண்ணில் போட்டுக்கலாம். ஓகே, ரொம்ப கோபம் வந்து அள்ளி கண்ணுக்குள்ளே போட்டுருங்க. கண்ணை தான் போட்டக்கூடாது, கண்ணுக்கு மேலே போடலாம். அடுத்து இது வந்து ஐப்ரோ. இந்த கருப்பு கலரு, இது ரெண்டையும் சேர்த்து கூட போடலாம், ஐப்ரோ வரையணும் அழகாக. ஓகேவா? அடுத்து வந்து இந்தா, இது வந்து ஐப்ரோ, இதை வச்சு தானே. அந்த ப்ரஷை வச்சு இது வந்து இதுக்கு, இதோ இதுக்கு ப்ரஷ். ஓகேவா? அடுத்து வந்து லிப்ஸ்டிக். ரெண்டு லிப்ஸ்டிக்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது, இருக்கிறத வச்சு எனக்கு போட்டு விடுங்க. அம்மா டீரா. அப்புறம் இது வந்து இந்த கண்ணு முடியல. ஓகேவா? இந்த கண்ணு முடியல போடுறது, கண்ணை குத்திராமல் எது வேணாலும் செஞ்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து இது வந்து கண்ணுக்கு மேலே இங்கே வரைகிறது ஐலைனர். ஓகேவா? எப்படி வருதோ போடுங்க. ரெண்டு பேரில் யார் ஒழுங்காக போட்டிருக்கீங்கன்னு பார்த்துக்கலாம். உனக்கு இதில் ஐப்ரோ வரல, இல்லை உங்களுக்கு அதில் வரலன்னா இதை வச்சு போட்டு விடலாம், ஐப்ரோ. ஐப்ரோ வரையலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் எங்க நான் பாக்குறது, இது வந்து இந்த ஐப்ரோ முடியை இப்படி வாரி விடுறது. ஓகேவா? அதுக்குதான் ஒரு வாட்டி தான் சொல்லுவேன். என்ன சொல்றேன், கையில சிக்கர் எடுத்து மொத்தத்துல மூஞ்சி மேல ஒரு மூஞ்சி வரையணும். மூஞ்சி மேல மூஞ்சி, அது நல்ல மூஞ்சியோ இல்ல திச்சு போம மாதிரி இருக்குங்கிறது உங்க கையில தான் இருக்கு. தலையை வாரி வரைஞ்சு கட்டிக்கிறேன். அதே மாதிரி ஒரு பக்கம் ஒரு ஹேர் ஸ்டைல் நீ பண்ணணும், ஒரு பக்கம் இன்னொரு ஹேர் ஸ்டைல் இவங்க பண்ணுவாங்க. ஆக மொத்த நீ குஜால் பண்றது ஒரு ஐடியா பண்ணிட்ட, ஒரு மசாஜ் பண்ற மாதிரி குஜாலா உட்கார்ந்துருக்கேன். எனக்கு ஜாலியா இருக்குது. அது அப்புறம் எடுத்துக்கலாம். சீப்பு எனக்கு வைக்க போற ஆப்புன்னு எனக்கு தெரியுது. இப்ப நான் மூஞ்சிக்கு நடுவில் கோடு போட போறேன். விசு சார் படத்துல வரும்ல, இந்த கோட்டை தாண்டி நீயும் போக கூடாது, நீங்க வரக்கூடாது. ஓகே, நடுவில் ஒரு கோடு போடுற, இந்த பக்கம் போட்டு நீங்க ஒரு டிசைன்ல வச்சுக்கோங்க, இந்த பக்கம் ஒரு போட்டு நீ டிசைன்ல வச்சுக்கோ. மச்சா கோடு போட்டுறவா? எத்தனை நாள் தான் இந்த மூஞ்சி எனக்கு மட்டுமே போகுது. எனக்கு தெரிஞ்சு இது கோடு போட வேண்டியதுன்னு நினைக்கிறேன். அம்மா வேண்டாம், அசிங்கமா இருக்கல, அழகா இருக்குது. ஏன்னா மூக்கு தான் வீராணம் குளம் மாதிரி இவ்வளவு பெருசா வச்சிருக்கியா?
அதனால அது மூக்கை டார்கெட் பண்ணி அங்கிட்டு மேக்கப் போட்டுக்கலாம். ஐயோ கோடு போட்டேனடா. சரி பரவாயில்ல போட்டதும் சரி விடு. சரி ஓகே. பிரிச்சது பிரிச்ச மேனிக்கே இருக்கட்டும். இப்போ நீங்கள் பிரிச்சுருங்க. எதை? ஐயோ இவ்வளோ பெரிய பொட்டா பிரிச்சு இந்த பக்கம் போட்டு வைக்கிறீங்க. அங்கிட்டு வெள்ளை கொடை எடுத்துட்டு வெள்ளை கொடை எடுத்துட்டு கருப்பு கூட இருக்கிற சேப்பு தான் இருக்கணும். பரவாயில்ல கருப்பாக இருந்துருப்போம். உங்க ரெண்டு பேரும் ஜெயிக்கிறதுக்கு போட்டி போட சொன்னா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரே மேக்கப் போடுறாங்க. யார் நல்ல மேக்கப் போறீங்களோ அவங்களுக்கு வந்து சூப்பர் கிஃப்ட் இருக்கு. கோட இருக்கட்டுமா அழிச்சிரும் மச்சான். அனிலுக்கு மூணு நாம போட்ட மாதிரி இருக்குது. அதே தோடு இல்ல வேற தோடு. இப்ப போல என்ன வேணும் அண்ணி சொல்லுங்க. நீ என்ன வேணும்? புனுங்க பூனை வேணுமா? சாட் பண்ணல. இங்க தலையாச்சிட்டு போயிட்டு இருந்தது. பண்ணல. நான் சாட் மூஞ்சே கழுவி விடுங்க. இந்தாங்க தண்ணி. அடுத்து வாயக்கோ. வாய பல்ல வளைக்கிட்டு வச்சு வரல விட்டு பல்ல வளைக்கிட்டு எடுத்து எனக்கே மூஞ்சி தொடர்த்து வச்சு மொராசல் பண்ற மாதிரி இருக்கு. சோப்பு வேண்டாம். ஏதோ போறப்ப இந்த ஒரு படத்துல வருமே கழுத்தை இப்படி திருப்பி நாலு குத்து குத்துனக்காவது கழுத்து சுடுக்க போகாது. வடிவேல் படத்துல சொல்லுவானே ஏன்டா என் கால நீ வந்து அமுக்கி விடுவியா? எது இல்ல 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 அது ஒண்ணுதான் கழட்டணும். அமுக்குனா வந்துடும். அமுக்கு நிறைய வரப்போது. இப்ப ஐயோ எவ்வளவு தூரம் அமுக்கி வரமாட்டேங்குது. மூடியே இங்க கிடக்குது. அதுதான் கேட்டேன். எங்க இது மேல கருப்பா ஒண்ணு இருந்துச்சே அதுதான் மூடி நீ கழட்டிட்டேன்னு நினைச்சேன் நானு. ரொம்ப அதிகமா எடுத்துறாதீங்க. அதான் பொருளை கொடுத்துட்டேன் அதிகமா எடுக்க கொஞ்சம் எடுக்க. அவங்கவுங்க இஷ்டம். வாயில போட்டுறாதீங்க. எதா இருந்தாலும் தின்றுவேன். நல்லா தூங்குவியே. நல்லா இருக்குது. சரி நல்லா இருந்தா இதை மாத்த இது பண்ணிட்டாது. கிளென்சிங் அது பேர் என்ன? பிரைமர். பிரைமர் போட்டு முடிட்டாருங்க. என்ன பேர்? இப்ப ரெண்டு பேரும் சொல்லுங்க. பிரைமர். நீங்க அடிக்கிறது பிரேம். அவங்க கிட்ட பாதி இருக்குன்னு போட்டுருக்கு. இந்த போட்டியிலும் ஸோ அவங்களோட ஜுவல்லரி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்காதவங்க இதெல்லாம் சொல்கிறேன். கரெக்டாக வடசேரி முக்கத்தில் அவங்க கடை ராணி ஜுவல்லரின்னு போனீங்கன்னா அங்கே இருக்கும். அங்கே தங்கம் வெள்ளி அப்புறம் வந்து கவரிங் எல்லாமே அங்கே கிடைக்கும். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஏதாவது ஜுவல்ஸ் எடுக்கணும்னா அங்கே போய் பார்த்து வாங்கிக்கோங்க. என்ன சரணியா என்ன வீட்டில் இருந்து அடுப்படி முழுவதியா சாணி எழுதி போட்டு இல்லை கரெக்டாக வந்துடுது. உனக்கு எப்படி ரிசல்ட் வந்தால் உனக்கு என்ன உனக்கு தேவை அந்த கண்ணை மூடி நல்லா குஜால் பண்ண அவ்வளோ தானே. போடுறாங்க. ஆனா சூப்பரா இருக்குன்றார் மகி. நான் பயனலா பாத்துக்கிறேன். யாருக்கு தெரியும் எப்படியாக என்னத்த போடுறது? கள்ள தூக்கி போடுங்க. போறே இத முடிச்சிரலாம். அடக்கிறத எடுத்து தடவங்க. நீ லிப்ஸ்டிக் காலி கண்ணல போடுங்க. நீ அது என்ன? நீ இது ஐப்ரோ பிஞ்சில் தான. அது குச்ச எடுத்து குத்துங்க. கூப்டா நாளை திட்டு திட்டு நீ வந்துராது. சீவி தரட்டா. சரணி என்ன ஏதோ நோண்டிட்டு இருக்கியா? அதை திறந்து என்னது?
இதுல வராது கயிறுங்க. இதோ இருக்கு கை, இதுல சூப்பரா வரும். அது பெருசு செய்வது பல்ல போடுது பல்லுலயா சரண்யா பிரஷ்லயும் அக்கா பென்சிலையும் போய்கிட்டு இருக்க. ஐப்ரோ மொத்தத்துல யாரு அழகா பண்றீங்க, யாரு நேச்சுரலா பண்றீங்கன்றதா கேம். பாத்து கைய வைக்கவும். கொட்டுதா? அது பிரஷ்ல தொட்டுட்டு அப்படின்னு ஒரு ஊது ஊதிட்டு பண்ண. பவுடர் பேட வச்சு கிளியர் பண்ண, அவ்வளவுதான். இது வந்து என்னன்னே தெரியல. ரெண்டு பேருமே அழகா மேக்கப் போடுறாங்களப்பா. யார பசங்க குறைகள் சொல்ற அளவுக்கு ஒருத்தர் பக்கமும் இல்லப்பா. கண்ணுக்கு வந்து ஐலைனர் போடுறாப்ல சரண்யா. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இது போடுது. ஆனா கரெக்டா இருக்கு, கோடு கரெக்டா இருக்கு. அண்ணி அதெல்லாம் போட்டுடலாம். நீ போட்டு அண்ணி கரெக்டா இருக்கு. நீ ஒன்றும் குறையில, நீட்டா இருக்கு. அவ்வளோதான் நீ சூப்பரா இருக்கு. ரெண்டு பேருமே நல்லா தான் இது பண்ணிருக்கீங்க. அந்த இது ஐலைனர் இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஆள் மேக்கப் பாருங்க. மூஞ்சில பொட்டு வச்சுட்டு இருக்கு. ஓகே சூப்பர், நைஸ் நைஸ், செம செம. முழிச்சாக்க அது மேல ஒட்டிக்கும். ஒட்டிக்கிட்டு மொத கண்ணு கொடுத்தேன், இப்போ திறந்துருக்கேன். என்ன நீ இதெல்லாம் ஈஸி நீ போலாம் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேருமே அந்த மேக்கப்ல வந்து ஒரு ஈக்குவலா தான் போயிட்டு இருக்கு. என்னது இது? என்னது ஐலாஷ், சாரி ஐஷேடோ. ஐஷேடோவா? ஓகே சூப்பர். ஆமா போடணும், எல்லாத்தையும் யூஸ் பண்ணனும். ரெண்டு பேரும் ஒரே கலர் அடிக்காதீங்க, டிஃபரண்ட் டிஃபரண்ட் கலர் போடுங்க. அப்பதான் யார் மூஞ்சி யாருக்குன்னு தெரியும். ஆமா இந்த கருப்பு வந்து சூப்பர் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. என்னடா இது சரண்யா? இது மாதிரி பீட்டி பாடல அசிஸ்டன்ட் வேலை பாத்துருமோ? நல்ல கிளியரா பாருங்க எடுக்கறத பாரு. இதுக்கு என்ன கது? குச்சி மாதிரி இருக்கு. லிப்ஸ்டிக், லிப்ஸ்டிக் நடுவுல ஒரு கோடு போட்டுக்கோ. முண்டி அடிச்சுட்டு பொட்டு வச்சு அந்த இடத்துக்கு சரணியா வரும் பொட்டு வைக்க. ஒரே கூடுதான், ரோட்டுக்கு போட்ட மாதிரி கூடு முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சு அண்ணி, முடிச்சு விட்டுட்டாங்க. அவ்வளவு நேரம் அழகா போட்டு ஒரு இடத்துல புள்ளி வச்சிட்டாங்க. அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர், போங்க போங்க.
இது வந்து அன்னி சைடு சரணி அங்கிட்டு போக கூடாது. சாரி மறந்துட்டேன், நன்றி. இல்ல சாரி மறந்துட்டேன், நான் அந்த நடப்பு வச்சுட்டேன். சரி பரவாயில்ல, ஒரு புள்ளியா என்ன கை நடுக்குது அன்னைக்கு. என்ன கேட்டா எல்லாம் மேக்கப்ல எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு, வாய் மட்டும் தான் லைட்டா புண்ணு வந்த மாதிரி. எல்லாமே யூஸ் பண்ணிட்டீங்களே. ஓகே, அதை மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா சரியாயிருக்கும். ஒரு நீ ஒரு சைடு உனக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கோ, ஒரு சைடு அக்கா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கோ. அப்படியா? ஆக மொத்தம் உனக்கு ஃபேஸ் மசாஜ் முடிச்சிட்டு இப்ப ஹேர் மசாஜ் கேக்குறேன். ஓகே, இவ்வளவு நேரம் வந்து ஹேர் ஸ்டைல் வந்து இவ்வளவு நேரம் ஃபேஸ்ல வந்து மசாஜ் பண்ணிட்டாங்க, ஹேர்ல வந்து பின் வச்சு சே சே எப்படி ரெண்டு அப்படி தானே வரணும். ஓகே, இவ்வளவு நேரம் வந்து மேக்கப் போட்டாங்க, பாதி வந்தா போதும். முதல் முறையா இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக டிவியில போட்ட மாதிரி வாவு எடுத்து பண்ணுங்க. இன்னும் இது வரல, இன்னொரு சீட் கொடுங்கம்மா. இப்போ ஆளுக்கு ஒரு சீப்பு, ஆளுக்கு இப்போ வந்து மேக்கப் பண்ணது ஹேர் ட்ரெஸ்ஸிங் பண்ண போகிறாங்க. பார்ப்போம் யார் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுறாண்டு. பின்னியா வாயை பார்த்தா நான் என்ன வச்சுருக்கேன், என்ன நரஞ்சு பீத்து சீ நரஞ்சு பீத்து ஞாய். அதெல்லாம் ஜகஜம், அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. அங்கே ஒருத்தர் கேமரா பின்னாடி எவ்வளோ நரைச்சிருக்கு அண்ணி. நீங்கள் பின்னலையா? என்ன அது ஆட்டை போட? இல்லை இல்லை, அது என்ன பின்னதுன்னு பார்த்துட்டு. ஓ அதுக்கா இறங்க, ரெண்டு பேரும் ஒரே டைத்துல அப்படியா? இல்ல உனக்குன்னு ஒதுக்குனது இங்க போயிட போதும்னு பயந்து தான் தள்ளி விட்டேன். அங்க பாரு எவ்வளவு சூப்பரா லிப்ஸ்டிக் போட்டிருக்கு காரணியா. என்னடாது, ஓகே ஆமா ஓகே. சரணியா வந்து சூப்பரா இது பண்ணிட்டு என்னன்னா, ஓகே ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்டான மேக்கப்பா தான் இருக்குது, குறை சொல்ற அளவுக்கு இல்லை. என்னன்னா நம்ம ஸ்கூல் டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் டான்ஸ் ஆகுறது, டான்ஸ் ஆடுறப்போ ஒரு மேக்கப் போடுவோம் தெரியுமா இல்லையா, அதை விட சூப்பராக இருக்குது. எதுவும் நல்லா இருக்குது, எதுவும் குறை சொல்கிற மாதிரி இல்லை, எனக்கு சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குல்ல, தலையில் கை வச்சு உனக்கு நல்லா இருக்கா அப்படி சொல்லு, தூக்கம் வருதுன்னு சொல்லு. நல்லா அதான் சூப்பராக இருக்கு, மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்கு, இப்போ தான் நல்லா இருக்கு. இன்னும் அண்ணி அதுக்குள்ளே பின்னி முடிச்சிட்டீங்களா? ஏதே லூஸ் ஹேர் ஸ்டைலா, ஈஸியாக மரியாதை. இப்போ எதனா ஹேர் ஸ்டைல் பண்ணுறீங்க? ஆமாம், அவளே இங்கே உட்காந்துக்கிட்டு நல்லா சோப்பிளாங்கி மாதிரி தூங்குறது வந்து உட்காந்துருக்கா. ரெட்டை சடை இல்லை, அந்த ஹேர் ஸ்டைல் மாதிரி இங்கே வரக்கூடாது, ஒரே மாதிரி போட்டு வச்சிங்க. அண்ணி ஏதோ ட்விஸ்டர், அதே ட்விஸ்டர் தான் இங்கிட்ட வந்திருக்கு. அச்சு அச்சா, ஒரே மாதிரி போட்டிங்களா? அப்படியா, சரி அப்படின்னா ஓகே. கிட்டத்தட்ட நெருக்கி மேக்கப் பஸ்லேருந்து தலையை வர விட்டுருக்கலாம் போல இருக்குது. ஜாலியாக ஜாலியாக இருக்கும் உனக்கு. அப்பா இந்த ஹேர் ஸ்டைல விட இது கொஞ்சமாவது வித்தியாசம் இருக்கணும். தெரியல, இனிமே பார்த்தாதான் தெரியும் மூஞ்சி. நானே இல்ல, இதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஷன், ரெண்டு பேருமே பெர்ஃபெக்ட்டா தான் போட்டுருக்காங்க. அதான் நீதான் ஜட்ஜ்மென்ட் சொல்லணும் சொல்லிட்டேன். இல்ல அதான் எந்த சீனும் குறை இல்லையே சொல்ற அளவுக்கு, ரொம்ப நீட்டா இருக்கு. அண்ணி மேக்கப் மட்டும் கரெக்டா இருக்கு, சரணியா மேக்கப் மட்டும் கரெக்டா இருக்கு, சூப்பரா இருக்கு மேக்கப், ஹேர் ட்ரெஸ்ஸிங் ரெண்டுமே நல்லா இருக்கு. காட்ரி காரணம் பொண்ணு மாதிரி இருக்கு ரெண்டும். நல்லா இருக்கே ஹேர் ஸ்டைலு, எல்லாமே நல்லா இருக்கு. என்னதான் திடீர்னு ஏதோ ஐடியா வந்துருச்சு என்ன தெரியலையே, நல்லா இருக்கு மேக்கப் அன்னைக்கு எடுத்து விடுறது முடிவு பண்ணிட்டாங்க. ஒன்று மிஸ் பண்ணிட்டீங்க ரெண்டு பேருமே,
என்னன்னு சொல்லுங்க. பல்லு விளக்கி விடுறதுக்கா? இல்லடா, இந்த இடத்துல ரோஸ் போடுவாங்களே. அதெல்லாம் வேண்டாம், இதுதான் அழகு. அதே ரோஸ் போட்டோம்னா திட்டம் தெரியாது, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போடுறோமா, அதனால புரியாது சரியா. அதனால தான் நாங்கள் அது இருந்துச்சுதான் ஞாபகம், இருந்தாலும் அதை போட எங்களுக்கு. ரோஸ் போட்டால் உனக்கு திட்டம் தெரியாது, இந்த மேக்கப் சூப்பராக இருந்ததுனால மகிக்கு உங்களை திட்டம் தெரியாது. எப்படி ஓகே, இப்போ சொல்லு யார் வின்? ரெண்டு பேருமே வின்னு தான், அதில் யாரையும் குறை சொல்ல முடியாது. நான் பக்கத்தில் இருந்து எடுக்கிறேன், நீங்கள் சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள், இதில் ஏதாவது குறை இருக்கா நீங்கள் சொல்லுங்கள். எப்படி இருக்குன்னு ரெண்டு சைடுமே கரெக்டாக கிளியராக பர்ஃபெக்ட் மேக்கப், பர்ஃபெக்ட் ஹேர் ஸ்டைலாக இருக்குது, எல்லாமே நீட்டாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேருமே வின்னர் தான், அதில் யார் லூசர் கிடையாது. நான் நினச்சேன், என்ன தெரியுமா நினச்சேன், சரியாக மேக்கப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். பார்த்தா ரெண்டு பேரும் ஒழுங்காக பர்ஃபெக்டாக, அப்பப்போ உங்கள் மூஞ்சில் நான் மேக்கப் போட்டு பழக்கி விட்டேன் எல்லாத்தையும். கிஃப்ட் கொடுத்து அப்ரிசியேட் பண்ணி ஆகணும். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த வீடியோவுக்கான ஸ்பான்சர், அதாவது கிஃப்ட் ஸ்பான்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்ம ராணி ஜுவல்லரி வடசேரி, பட்டுக்கோட்டை வடசேரி முக்கம். வடசேரினா நேரம் வடசேரி போயிடாது, பட்டுக்கோட்டை வடசேரி முக்கத்தில் ராணி ஜுவல்லரி இருக்கு, அங்கே தான் இருக்கு. அவங்க தான் ஜிம்க்கு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சின்ன சின்ன கிஃப்டாக இருந்தாலுமே அது வந்து மனசுக்கு நிறைவான கிஃப்டாக தான் எல்லாருக்குமே இருக்கு. ஸோ நம்ம இன்னும் நிறைய ஈவெண்ட் போகிறோம், நிறைய கிஃப்ட் இருக்கு. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம், அதுக்கு கூட உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துடலாம். ஓகேவா, வாங்க கிஃப்ட் எடுத்துருவோம். இப்போ ரெண்டு போட்டியாளருக்கும், ரெண்டு வெற்றி பெற்றோருக்கும், ரெண்டு வின்னருக்கும், ரெண்டு மன்னருக்கும் ஆளுக்கு ஒரு கிஃப்ட கொடுத்து விட்டுருவோம். ஜிமிக்கி, ஜிமிக்கிய காதல வச்சு காட்டலான்னு பார்த்தேன். ஜிமிக்கி கமல் எண்ட பண்ண என்ன பண்ண வர, இதுல சைட்ல பூ வேற வச்சிட்டாங்க ரெண்டு பேரும். ஓகே சரி, கிஃப்ட கொடுத்துரு. ஓகே, மேக்கப் சூப்பரா இருக்கு. என்னன்னா இதுல இவங்க தைரியத்தை தான் நம்ம பாராட்டணும். எனக்கெல்லாம் மேக்கப் பண்ண தெரியாது, நான் இதெல்லாம் பண்ணதே கிடையாது, இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லாமல் நான் சூப்பராக மேக்கப் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் களத்தில் தொப்புக்கட்டின்னு குதிச்சு சொன்னதை கரெக்டாக பண்ணிட்டாங்க. அந்த நடுவில் நடந்த வேலை தான் அது. காரணியாவா எல்லாத்தையும் அள்ளி எப்படி மேக்கப் ஆத்தா சிரிக்காத ஆத்தான்ற மாதிரி இருக்கு. என்னைய பார்த்தா சூப்பராக போட்டிருக்கலாம். ஸோ அக்காவுக்கும் சரண்யாவுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஜிகு ஜிகு ஜிமிக்கி கம்பளை வந்து நம்ம கிஃப்டாக கொடுத்துடலாம். இதில் ரெண்டுமே சூப்பராக இருக்கு. இது வந்து அக்காவுக்கு ஏன்னு சொல்லுங்க. இந்த அக்கா குட்டிலேயே பிறந்து குட்டிலேயே வளர்ந்தவங்க மாதிரி குட்டி தான் பிடிக்கும். இது சரண்யாக்கு இந்த கம்மல். ஸோ ரெண்டு வின்னருக்கும் நம்ம கிஃப்ட் கொடுத்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டிஸ் கிட்டலாம் கொடுத்து உங்கள் மூஞ்சியை பாதியாக பிரித்து அவங்களுக்கும் இவங்களுக்கும் கொடுத்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க, பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.